Assalamualaikum friends, welcome to Just for You JFU. இன்னைக்கு நம்ம முருங்கை கீரையை வச்சுட்டு பொரியல் தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா வந்துட்டு குக்கிங் ஆயில் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. அது கூடவே வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நான் உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வர மிளகா வேணும்னா வர மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரே வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். ஸோ வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை தக்காளி, ரொம்ப கம்மியான தக்காளி போட்டால் போதும், போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கின பிறகு முருங்கைக்கீரையை நம்ம வந்துட்டு கழுவிட்டு நல்லா அலசிட்டு தண்ணி வடியை எடுத்து வச்சுருக்கோம். அந்த முருங்கைக்கீரையில் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு இது வரும். ஸோ அந்த ஃபுல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். இதில் இருக்க அங்கே ஒட்டிகிட்ருக்க தண்ணியே இதில் வெந்துடும். ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா அது அதிலே வெந்துடணும். இப்போ நமக்கு வந்துட்டு பாதி குக் ஆயிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு முருங்கைக்கீரை வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போது இதுக்கு வந்து தேங்காய் துருவல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முருங்கைக்கீரை பொரியல் வந்து நிறைய ஸ்டைலில் செய்யலாம். அதில் இது வந்து ஒரு ஸ்டைலு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.